உடம்புடையிலேயே கடவுளுக்கு விநேயகர் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்த நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வந்து அஞ்சில் இருக்கா. ஸோ அஞ்சில் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு பதவிகள் ஏதாவது பெரும் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு சூரியனாலே ஒரு பதவிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப, அதுவும் குரு உச்சமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதியான சனி வந்து மூண்டியில் இருக்கும், சின்ன சின்ன குழப்பங்கள் நம்ம ஒரு புறம் பேசுதல் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை ட்ராப் பண்ணுறது மாதிரி விஷயங்களாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சொத்துக்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும். புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சனி வந்து குருடைய ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஒரு பூர்வீக சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா மூண்டியில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் குழந்தைகளுடைய வெற்றிகள்லாம் வந்து பெரிய அளவில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கரன், 6ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் உச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அது சுக்கரனுடைய புதனுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். மன வளர்ச்சல்னு சொல்லணும் இல்லையா, சரி ஏதாவது பேசிடுவாங்க அதை நினச்சி நம்ம கொஞ்சம் உடம்புறதுக்கான வரும், பட் வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி கேர் பண்ணாமல் அடிச்சு தூள் கலப்புங்க. அதுக்கப்புறம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் மன வளர்ச்சிகள் ஏற்படும். ஏன்னா நீச்சமாகும்போது ஏதாவது மன காயம் ஏற்படுற மாதிரி ஏதாவது பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பார்த்து நடக்கும். 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தின் ஒரு இறுதி பகுதியில் கொஞ்சம் சின்ன சின்ன மன வளர்ச்சி குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கனா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சூரியன் 5ல் வந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அதாவது 9, 5 நாளே ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். பெரிய பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய ஒரு கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள், ஸோ நண்பர்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நல்ல லாபங்களும் பூமி சம்மந்தமான விஷயம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். வண்டி வாகனம் வாங்கி வைக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது. இப்போ வந்து பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தி பலன்களாக தனுஷ் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து உச்சமாக இருந்து அது வந்து வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் தனுஷ் லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கனாச்சும் பேசுறது பழகும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணதும் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த உணர்வுக்கு 3ல் செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியாக வந்து 3 வந்து மற்றும் 5ஆம் அதிபதி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது ராகு வந்து 4ல் புதனுடைய சாரத்தில் போகும்போது தாயரோட உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் இடவடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அம்மா வந்து இடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டது நல்லது. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் வந்து பெரும் பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான தந்தை சார்ந்த சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் பார்த்திங்கன்னா மூன்றில் உள்ள சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முயற்சியில் வெற்றிகள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, லேண்டோ உள்ள பூர்வீக சொத்துக்களோ விற்பனையே அதனால் ஒரு பணம் வருவதற்கான நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் வந்து அடுத்த கட்ட மென்மையான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபூர்த்தி அந்த நடக்கும் புதன் வந்து நான்கில் நீச்சமாகும்போது தாயாருடைய பேச்சு நடவடிக்கைகள் சின்ன சின்ன மன உளைச்சல் பிடிவாதங்களை ஏற்படுத்துவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபூர்த்தி வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள், மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்ட ரீதியான விஷயங்கள் இல்லீகலான ஆஸ்பெக்டில் போகாமல் இருக்க நல்லது, ஏன்னா அதில் போனீங்கன்னா ஏதாச்சும் இடம் விட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கிற தொழிலில் அப்படியே பண்ணணும், ஏன்னா நிறைய கடன்கள் பட்டு அதனால் அவசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக சுக்கர தசாபூர்த்தி அந்த உங்களுக்கு 6/18 நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சொத்துக்களாக நல்ல லாபங்கள், ஒரு வீடு சொத்துக்கள் மனை வண்டி வாகனங்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடைமுறையில் மட்டும் சின்ன சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களாலும் தாய்மாமன் உறவுகளாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்துருந்தோம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா அதில் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதாக பிரார்த்தனை மூலம் கடிப்பாடு லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பஞ்சபட்சி. ஸோ பஞ்சபட்சி வந்து நான் வந்து மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா அதை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து நான் ஜாதகத்தையும் சரி எந்த ஒரு விஷயமாக தான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதுனால தான் ஒர்க் பண்ணவே வைப்போம். ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க பஞ்சபட்சிங்கிறது வந்து. அது எப்படியே பார்க்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குதுங்க. ஸோ நிறைய கோட்டை சுப்பிரமணியம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த நம்ம என்ன பட்சியில் பிறந்திருக்கிறோம், நம்ம சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கான பட்சி வந்து நம்ம பட்சியாக வரும். ஸோ அது வந்து பஞ்சபட்சிங்கிறது 5 பட்சிகளை கொண்டு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உங்கள் நட்சத்திரம் என்ன பட்சியாக இருக்கோ ஸோ அந்த பட்சியான மிருகம் வரும். உதாரணம் சொல்ல போனால் வள்ளூர் வரும். ஸோ வள்ளூர், ஆந்தை, காகம், கோழி, மயில். ஸோ இதுதான் வந்து 5 பட்சிகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன பட்சினா அது வளர் விரையில் வந்து எப்படி செயல்படும், தேய்பிரையில் வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அரசு ஊன் இதில் வந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வெற்றியை தருதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்து பட்சியும் இணைச்சி பார்த்து ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். ஸோ வந்து பட்சி சாஸ்திரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் வந்து பட்சி சாஸ்திரத்தில் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பஞ்சபட்சியும் சரமும் தெரிஞ்சவிட்டு விளையாடாதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அப்படி இல்லை, அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். படுபட்சி நாள்னு ஒன்று வரும். ஸோ படுபட்சி நாட்களில் வந்து அந்த எந்த ஒரு புதிய காரியங்களையும் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா படுபட்சியில் வந்து அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் படுபட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதிகாரப்பட்சின்னு ஒன்று வரும். ஸோ அதிகாரப்பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்சி வர அதிகாரப்பட்சியின் நாளில் வந்து நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அரசு ஊன் வந்து வெற்றியை தருன்றது உண்மையான விஷயம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலிங் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ புக்ஸில் போய் ரெஃபர் பண்ணுங்கள். பஞ்சபட்சி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸு. அதை வந்து நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்குன்றனால தயவுசெய்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.